அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலை குறைவடைந்துள்ளது. இலங்கையை அச்சுறுத்தும் மற்றொரு கொடிய நோய். அரசு நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விடுத்த பணிப்புரை. நாளை முதல் 19 தேதி வரை மின் துண்டிப்பு நேரம் வெளியானது. கோட்டாபய இலங்கை வருவதை விரும்பாத ரணில் வெளியான பின்னணி தகவல். இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் மொத்த விலை குறைவடைந்துள்ளது. புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் இது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஆனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். உருளைக்கிழங்கு, பருப்பு, சீனி, செத்தல், மிளகாய், வெங்காயம் போன்ற இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த விலை இன்றும் குறைந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பருப்பின் மொத்த விலை 430 முதல் 450 ரூபாயாகும். இறக்குமதி செய்யப்படும் அரிசிகளான பொன்னி சம்பா, வெள்ளை பச்சை, சிவப்பு பச்சை போன்றவற்றின் மொத்த விலை 170 முதல் 190 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. புறக்கோட்டை மொத்த விற்பனை கடைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை 160 ரூபாய் மற்றும் 165 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 140 முதல் 150 ரூபாய் வரையிலும், இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் சேத்தல் மிளகாய் மொத்த விலை 1350 முதல் 1500 ரூபாய் வரையிலும் உள்ளது. இருப்பினும் புறக்கோட்டையில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் காய்கறிகள் சிலவற்றை விலை அதிகமாக உள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து சிரமங்களினால் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் டெங்கு நோய் தாக்கம் பெரியவர்களை விடவும் சிறியவர்களுக்கே அதிகமாக ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் சிறுவர் நல வைத்திய நிபுணர் பிரதீப் நவலபால் சூரியன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்குமாயின் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரச செலவினங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான திரைசேரியின் செயலாளரின் சுற்றறிக்கையின் விதிகளை நடைமுறைப்படுத்துவது கட்டாயமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்க நிறுவனங்களுக்கு தலைவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் அரச செலவினங்களை கட்டுப்படுத்துதல் என்ற தலைப்பில் திரைசேரியின் செயலாளரால் குறிப்பிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் சுற்றறிக்கை இலக்கம் 2022 மேல் 3 விதிகளின்படி அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்களும் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ள ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்துள்ளார். அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். அதற்கமைய மேற்படி சுற்று நிறுவனங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும், இதற்கு மேலதிகமாக செலவுகள் ஏற்பட்டால் உரிய அமைச்சர், செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் 19 வரை தினமும் 3 நேரம் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களில் பகல் வெளியில் 1 நேரமும் 40 மற்றும் இரவில் 1 நேரமும் 20 மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சி பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் காலை 6 முதல் 8:30 வரை 2 நேரமும் 30 மின்வெட்டு அமல்படுத்தப்படும். மேலும் எம், என், ஓ, எக்ஸ், ஒய், ஜட் ஆகிய வலயங்களில் காலை 5:30 முதல் 8:30 வரையான 3 நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் இலங்கைக்கு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அவரது நெருங்கிய அமைச்சர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. முன்னாள் அதிபர் தனது குடியுரிமையை இழந்து அமெரிக்க திரும்ப முடியாமல் போயுள்ளது. எனினும் அமெரிக்காவில் உள்ள தனது மகனின் பாதுகாப்பு குறித்து கவலை கொண்ட முன்னாள் அதிபர் நீண்ட நாட்களாக அமெரிக்கா செல்ல விரும்பவில்லை என தெரிய வந்துள்ளது. அங்கு செல்ல முடியாவிட்டாலும் அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ள அவரது மனைவி அயோமா ராஜபக்ஷ அங்கு செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் கணவருடன் இருக்க அவர் முடிவு செய்துள்ளார். எவ்வாறாயினும்
முன்னாள் அதிபர் மீண்டும் இலங்கைக்கு வர தயாராக இருப்பதாகவும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இருப்பினும் கடந்த வாரம் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து காரணமாக தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அதிபருக்கு எந்த அளவுக்கு வசதி செய்து கொடுக்க தயாராக உள்ளது கேள்விக்குள்ளாகியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலை குறைவடைந்துள்ளது. இலங்கையை அச்சுறுத்தும் மற்றும் ஒரு கொடிய நோய். அரசு நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விடுத்த பணிப்புரை. நாளை முதல் 19 வரை மின் துண்டிப்பு நேரம் வெளியானது. கோட்டாபய இலங்கை வருவதை விரும்பாத ரணில், வெளியான பின்னணி தகவல்.